சாரதி, உங்கள்கிட்ட பக்கத்தில் வைக்கிற செடி மட்டும் எப்படா இப்படி நிறைய பழமாக காய்க்குது? நானும் தாண்டா வச்சேன் ஒரு ஆரஞ்சு செடி, ஒரே ஒரு ஆரஞ்சு தான் வந்துச்சு, அதுவே ஒன்றும் பெருசாக வரமாட்டேங்குது. இதில் மட்டும் எப்படிடா இவ்வளோ செடி வருது? ஏ, அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும் ஐஷா. நீ தண்ணியே ஊற்றிருக்க மாட்டே, செடியை வச்சா மட்டும் போதுமா? அதுக்கு டெய்லியும் பார்த்துட்டு எப்பப்போ தண்ணி ஊற்றணுமோ அப்பப்போ தண்ணி ஊற்றணும்ல. எங்கள் அம்மா அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுறாங்க, அதனால தான் அது பேர் எவ்வளோ வந்துருக்குன்னு. அடியே, இது இப்படி தானோ சூப்பராக இருக்குடி இது பார்க்குறதுக்கு. இந்த பிள்ளைகளை பார்த்தா அழுவே அழுவாது. செம்மையாக இருக்குடி மேலேருந்து சுற்றி சுற்றி வர்றது. இந்த பால் எடுத்து மேலே போடும்போது அப்படியே சுற்றி சுற்றி வந்து கீழே விழுவுமோ? கீழே அந்த மூணு அம்புக்குறி மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் வந்துட்டு எதில் விழுவுதோ அந்த மாதிரி பார்த்துக்கணுமோ? அப்படியே நல்லா இருக்குடி விளாட்றதுக்கு. சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவளுக்கும் இந்த மாதிரி பிடிக்கும் போலடி. எடுத்து விளாண்டா மூணு பாலையும் ஒன்றா போட்டு விட்டாலும் மேலே மேலே அழகாக வந்து விழுவுது. சூப்பராக இருக்குது இது பார்க்குறதுக்கு. சரி, எடுத்துகிட்டு போய் அந்த பிள்ளைகள்ட்ட காட்டுவோம், அழகாக இருக்கே விளாட்றதுக்கு. பசங்களோட விளையாண்டுட்டு மெர்லினா வந்துட்டா பாத்தியா? மெர்லினாவை இப்பதான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூட்டிட்டு வரேன். மெர்லினா, நீ ஆனவை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல? எஸ் ஆண்டி, நான் ஆனவை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓ, இதான் மெர்லினாவோ? அழகா இருக்கிற மெர்லினா, நீ பாக்குறதுக்கு நல்லா முட்டை முட்டை கண்ணா வச்சுக்கிட்டு, கண்ணு எவ்வளவு பெருசா முட்டையா இருக்கு, கண்ணம்லாம் நல்லா சப்பியா குண்டு குண்டா இருக்கு, ஆனா ஜாலியா இருக்குன்னு நினைக்கிறேன். மெர்லினா, என் பேர் தான் ஆயிஷா, சரியா? நான் வந்து ஆனாவோட ஃப்ரெண்டு, நம்ம எல்லாரும் இனிமே ஜாலியா விளையாடுவோம். ஓகே ஆயிஷா. ஏய் ஆனா, என்ன என்ன பார்த்துட்டு நீ
ஆஃப் ஆகி நின்றுட்டுருக்க. ஏய், என்ன தெரியுதா இல்லையா உனக்கு, சின்ன வயசில் நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக விளாண்டோம், இப்போவும் நம்ம இனிமேல் ஜாலியாக விளையாடலாம் ஓகேவா? நான் இனிமேல் உன் கூட தான் இருப்பேன், என் கூட எப்போவுமே ஜாலியாக பேசுவேன். மெர்லினா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாடலாம், எப்போவுமே ஒன்றா சேர்ந்தே விளையாடலாம். என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட உன்னை கூட்டிகிட்டு வந்துடுறேன், இங்கே எல்லோரும் ஜாலியாக இருப்பாங்க. சரி ஆனால் நான் கடைக்கு போயிருந்தேன்ல, வரும்போது உங்கள் ரெண்டு பேருக்கும் விளையாடுறதுக்காக ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருந்தேன், சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே இருக்கீங்க, ஸோ நான் இப்போவே ஓப்பன் பண்ணி காட்டுறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக விளையாடுங்க. இங்கே பார்த்தியா, ஃப்ரோசன் பியூட்டி கிட் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், சூப்பராக இருக்கும். வாவ், எவ்வளோ சூப்பரான மேக்கப் கிட்டு, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஆல்ரெடி ஒரு மேக்கப் பைத்தியம், மேக்கப் செட்டு வேற பார்க்குறாளா, அதுலேயே வாயை பிளந்துட்டான்னு பார்த்துட்டு இருப்பா. ஏ ஷில்பா, வாயை ஆணு பிளந்தது போதும், உள்ளே ஈ போயிடும் போல. சரி வாங்க பசங்களா, உட்காந்து இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் எல்லா திங்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு, நல்ல பெருசு பெருசாக குவாலிட்டியாக இருந்துச்சு, அதனால தான் நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கினேன். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சரியா எப்படி இருக்குன்னு. ஆண்டி, இந்த கலரில் இருக்கிறது சூப்பராக இருக்கு ஆண்டி பார்க்குறதுக்கு, இது என்ன ஆண்டி? இதுதான் ஹேர் ட்ரையர், சூப்பராக இருக்குல்ல, இந்த செட்டிலேயே இருக்கிறதுலையே இதுதான் நல்லா பெருசாக இருக்குது. இது பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுற மாடல், நம்ம அப்புறமா பேட்டரி போட்டு செக் பண்ணி பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய இயரிங் கொடுத்துருக்காங்கன்னு, நல்ல பெருசாக இருக்குல்ல, இதை என்னோட காதுக்கு போட்டாலே ரொம்ப பெருசாக இருக்கும் போல், உங்களுக்கெல்லாம் சுத்தமாக போட முடியாதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது சூப்பரான ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது இது பார்க்குறதுக்கு, அதுவும் சைடில் போ வச்ச மாடலில் அழகாக இருக்குல்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது, இதுவும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு கண்ணாடி கொடுத்துருக்காங்க, இந்த கண்ணாடி பின்னாடி டிசைன் கொடுத்துருக்காங்க, அந்த டிசைன் இன்னும் சூப்பராக இருக்குல்ல. எஸ் ஆண்டி, நான் கூட இது பார்க்கும்போது பின்னாடி இருக்கிற டிசைன்லாம் ஒழுங்காக பார்க்கவே இல்லை, பட் இது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஆண்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மெர்லினா, நீ பேசுறது டோரா பேசுகிற மாதிரியே இருக்கு, டோராவும் இப்படி தான் பேசுவாளே, இப்போ டோரா இங்கே வரவே இல்லை, டோரா வந்தால் நான் உங்ககிட்ட உங்களுக்கு டோராவை காட்டுறேன். ஓ ஓகே ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க, எனக்கு எல்லாருக்கூடையும் சேர்ந்து விளையாடணும்னு ஆசையாக இருக்குது, ஏன்னா நான் இருக்கிற இடத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, இப்போ உங்கள் எல்லாருக்கூடையும் சேர்ந்து விளையாடும் போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். கண்டிப்பாக மெர்லினா, நான் எல்லாரையும் உனக்கு சொல்கிறேன், எல்லாரையும் காட்டுறேன், எல்லாரோடையும் சேர்ந்தே விளையாடலாம் சரியா? அதுலேயும் முக்கியமாக உனக்கு வந்து மாயாக்காவை தான் நான் சொல்லுவேனே, மாயாக்கா தான் எங்களுக்கு எல்லாமே ஜாலியாக விளையாட கட்டுவாங்க, நம்ம மாயாக்காவோட சேர்ந்து இனிமேல் நிறைய விளையாட்டு விளையாடலாம் சரியா, நிறைய கேம்லாம் விளையாடுவோம். ஓகே பசங்களா, இங்கே பாருங்கள், அடுத்தது நிறைய கிளிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் மேக்கப் கிட்லாம் கொடுத்துருக்காங்க, மேக்கப் செட்டு இருக்குது, அதுக்கப்புறம் பெரிய பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த பேக் இன்னும் சூப்பராக இருக்குது, அதுக்கப்புறம் இதில் ஏதோ ஃப்ரேம் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி ஒரு குட்டி ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்துருந்தாங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய ஃப்ரேமாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பியூட்டி பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க, இது சூப்பராக இருக்குல்ல பார்க்க, இருங்க இது உள்ளே ஏதோ இருக்க மாதிரி இருக்குது. அடடா, இது உள்ளே ஒன்றும் இல்லை, சும்மா பெருசாக தெரியணுங்கிறதுக்காக ஒரு சின்ன பிளாஸ்டிக் வச்சு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், இப்போ இந்த பேக் வச்சுக்கலாம், இந்த பேக்லேயே நம்ம இந்த திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு அழகாக சேஃப்டியாக வச்சுக்கலாம், அதுக்காக தான் இந்த பேக் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குல்ல எல்லா திங்ஸுமே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. பசங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா இந்த திங்ஸ், இதை வச்சு ஜாலியாக நாங்கள் விளையாடுவோம், அதே மாதிரி சூப்பராக மேக்கப் பண்ணலாம், நான் மெர்லினாக்கு மேக்கப் பண்ணி விடுவேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மேக்கப் பண்ணி விடுவேன், நானும் உனக்கு மேக்கப் பண்ணி விடுறேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான டாய்ஸ் எங்கள் டேடி இனிமேல் அனுப்பி விடுவார். ஹாய் மெர்லினா, எனக்கும் இந்த மாதிரி நிறைய மேக்கப் கிட்னால் ரொம்ப பிடிக்கும், நான் கூட வீட்டில் நிறைய மேக்கப் கிட் வச்சுருக்கேன், நம்ம அது எல்லாத்தையும் வச்சு ஜாலியாக விளையாடலாம், இனிமேல் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எப்போவுமே ஜாலியாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கேம் எல்லாமே விளையாடலாம்.